சேனல் டபுள் டமாக்காம் இன்னைக்கு வந்து ஒரு செம்ம ஃபன்னியான குக்கிங் தான் பார்க்க போறோம். எல்லாருமே ரோட் சைட் பானிபூரி வந்து ரொம்ப ரொம்ப ஆசையா வாங்கி சாப்பிடுவோம். நானுமே நல்லா சாப்பிடுவேன். அந்த பானிபூரி ரெசிபி தான் பார்க்க போறீங்க. அது கூடவே நிறைய ஃபன்னான விஷயங்கள்லாம் இந்த வீடியோல நான் கண்டிப்பா ஆட் பண்றேன். இந்த பானிபூரி ரெசிபியும் கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ எல்லாருமே வீட்ல இருக்கும்போது ஏதாவது ரோட் சைட் ஃபுட் சாப்பிடணும் கண்டிப்பா ஆசை வரும். அந்த ஆசையை தீக்கிறதுக்காக தான் இந்த பானிபூரி. நீங்க அப்படியே என்னோட மெத்தட்ல நம்ம ட்ரை பண்ணா போதும். फ्रेंड्स इन डिश्शु को रवा दा मेन सो और कप रवा एडुत्तुकोंगा और कप रवा की रेंडु स्पून मैदा एडुकनुम अदुक्कु उंगलुक्कु एव्वलवु वेणुमो अदुक्कु अप्पडी डबुला एडुत्तुकोंगा अप्पुरम तेवैयान अलवु उप्पु पोट्टु नल्ला मिक्स पण्णिक्कोंगा तैर पाल अप्पडी एदुवुमे पोड वेंडाम साधारण तण्णी ऊत्ति नल्ला चपाति मावु मारि पिसंजि कट्टिया एडुत्तुकोंगा ஸ்பெஷலான டிஷ்ஷுன்னு சொல்றதை விட நல்ல காமெடியான டிஷ்ஷுன்னு சொல்லலாம். ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து பிறந்தது வளர்ந்தது எல்லாமே மும்பை. ஸோ அவங்களுக்கு வந்து பானிபூரி நல்லா மும்பை ஸ்டைலில் சாப்பிட்டு பழக்கம் இருக்குது. பட் நாங்கள் என்ன பண்ணோம்னா வள்ளியூரில் லோக்கலாக சாப்பிட்டு பழக்கம் இருக்குது. மும்பையில் பண்ணுறது ஒரிஜினல் பானிபூரி, நம்ம வள்ளியூரில் சாப்பிட்றது அதோட ஜெராக்ஸ் காப்பி. ஸோ நாங்கள் மேரேஜ் ஆனதும் வள்ளியூரில் பானிபூரி சாப்பிட கூட்டிகிட்டு போனேன். அங்கே ரோட்லலாம் நின்று சாப்பிட மாட்டோம்லாம், நம்ம கவரில் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தோம். அதுக்கப்புறம் நான் கதையை அப்படியே கன்னியூ பண்ணுறேன். வெயிட் பண்ணிகிட்டே இருங்க, எங்களோட பானிபூரி ஸ்டோரியெல்லாம் நான் இந்த கதையில் சொல்கிறேன். ஏன்னா நமக்கு பானிபூரி ஸ்டோரி, அவங்க ஒரு ஃபுட்டை வந்து பேசிக்காக அங்கேயே அதான் அந்த அந்த ஊரோட ஃபேமஸ் ஃபுட்டு, அதை வந்து அவங்க சாப்பிட்றதுக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் வேற ஏதாவது நேட்டிவாக இருக்காங்க, நீங்கள் வேற நேட்டிவாக இருக்கீங்க, அப்படி ஏதாவது ஒரு ஃபுட்டு உங்களுக்கு ஏதாவது காமெடியாக இருக்கா அப்படின்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களுக்கு வந்து இந்த பானிபூரி தான் எனக்கு மறக்கவே செய்யாது. நிறைய தடவை பல்க் வாங்கியிருக்கேன் பானிபூரியெலாம். நான் உங்களுக்கு அப்படி ஸ்டோரியை கன்வியூ பண்ணுறேன். இது இந்த அளவுக்கு பனஞ்சா போதும். ஏன்னா இது வந்து ஒரு வெட் கிளாத்தில் கொஞ்சமாக தண்ணி முக்கி, இது ஜூஸ் ஜூஸ் புளிகிற துணி தான், அதனால தான் இப்படி இருக்குது. இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணிக்கணும். கவர் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் கண்டிப்பாக வைக்கணும், ஏன்னா ட்ரை ஆகிடக்கூடாது. ஸோ வெட் கிளாத்து லைட்டாக நல்ல தண்ணியில் துணியை நினச்சிட்டு இப்படி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்படியே வச்சுட்ட பின்பு நமக்கு வந்து பானிபூரி வந்து ரெடி ஆயிடும். இப்போ நம்ம இனிப்பு சட்னி புதினா இது எல்லாமே ஒன் பை ஒன் ரெடி பண்ண போகிறோம். அப்படியே ரெடி பண்ணிட்டு நம்ம திரும்ப அந்த பானிபூரி கதைக்கு உள்ளேயும் போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இனிப்பு சட்னி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து புளியை வந்து நல்லா ஊற வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட வந்து நல்ல புளி இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே கூட வைக்கலாம். இது வந்து நான் அரிக்க போகிறேன். புளி வந்து கொட்டை இல்லாத புளியாக எடுத்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் நல்ல புளி இல்லை, அதனால நான் இந்த இதெல்லாம் எடுத்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து நல்லா ஊற வச்சுட்டு இந்த பேஸ்ட் மாதிரி எடுத்துட்டு சாப்பிட்டுட்டேன். எடுத்துட்டு அது கூட டேட்ஸு அப்புறமா வெல்லம் மூணு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னா முதல் சட்னி ரெடி ஆயிரும். அதுக்கு அடுத்தது பார்க்கலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வடிச்சு எடுத்துட்டேன். என்னோட ஸ்டோரி பார்த்தீங்க நிற்கிறதெல்லாம், நாங்கள் மேரேஜ் ஆகி ஒரு நாள் வள்ளியூருக்கு போயிருந்தோம். அப்போ பானிபூரி சாப்பிட்லான்ட்டு எங்க வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். உடனே எங்கள் வீட்டுக்காரங்களும் வாங்கி கொடுத்தாங்க. சரினு வாங்கிட்டு அங்கே நின்று எங்கே சாப்பிட, நைட் ஆகிட்டு நம்ம சாப்பிட முடியல, சரி வீட்டில் போய் சாப்பிட்லான்னு எடுத்துகிட்டு போனேன். சரி கொண்டுட்டு வா போட்டு அப்படின்னாங்க. நான் என்ன பண்ணேன்னா அங்கே இருக்க பூரியெல்லாம் ஒரு பவுலில் மொத்தமாக உடச்சி உடச்சி போட்டுட்டு அது கூடயே கொடுத்துருந்த மிக்சர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த வெங்காயம் அந்த கேரட் திருநெல்வேலி எல்லாத்தையும் போட்டு ஒவ்வொரு பவுலில் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டேன். பானிபூரி சாப்பிட்லான்னு ஆசையில் இருந்தவங்களுக்கு நம்ம கொடுத்தது என்ன பூரி, ஜகடா பூரி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பேர் என்ன பூரி, ஜகடா பூரி, ரகடா ரகடா பூரி. அதுக்கு பேர் மும்பையில் நம்ம வள்ளூர்ல என்ன பேர் தெரியுமா, அது பானிபூரி தான். அதுக்கு பேல்பூரி, பேல்பூரி இல்ல, அதுக்கு அந்த உடச்சு உடச்சு போடுவாங்கல்ல அதுக்கும் ஒரு பேர் உண்டு. அதுக்கு தமிழ்ல என்ன பேரு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. ஹிந்தில வந்து அதுக்கு பேரு என்ன பூரிங்க, ரகடா பூரி. ரகடா பூரின்னு கொண்டு வந்து கொடுத்தாச்சு. பானிபூரினா உடச்சு அந்த இதுல அப்படித்தானே கொடுப்பாங்க. நான் ரகடா பூரி கொடுத்தேன்.
வேற ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், ஒரு சர்ச்சுக்கு ஒருத்தர் கோயில் திருநாளுக்கு போயிருந்தோம். நான் சொன்னே நான் கொடுத்தனால்தான் அப்படி இருந்தது. எங்க கடையில பத்திலாம் நீங்க பேசக்கூடாது, அவங்க எல்லாம் கரெக்டா பானிபூரின்னு கேட்டா பானிபூரி தான் தருவாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போனேன். ஆனா அன்னைக்கு கடையிலயும் பானிபூரி கேட்டதுக்கு ரகடா பூரி எல்லாம் கொடுத்தாங்க ஒரு பவுல்ல போட்டு. பானிபூரி ஆனா வள்ளியூர்ல கொடுப்பாங்க, பானிபூரி நம்ம தட்டுல வச்சு கொடுப்பாங்க, நம்ம எடுத்து எடுத்து சாப்பிடலாம். பட் எங்க வீட்ல எல்லாம் நம்ம போய் வாங்க மாட்டோம்ல, அந்த கடையில எல்லாம் அப்பாதான் வாங்கிட்டு வருவாங்க. சோ கவர்ல வாங்கிட்டு வருவாங்க, அது உடச்சு உடச்சு அடிக்கடி சாப்பிட மாச்சலா இருக்கும். அதனால மொத்தமா அள்ளி போட்டு அப்படியே குறைச்சி அடிச்சிருவோம். நீங்க எல்லாம் பானிபூரி எப்படி சாப்பிடுவீங்க அப்படின்னு கீழே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இங்க வந்து ஐ திங்க் நான் பானிபூரி சாப்பிட்டதுலாம் எங்கேயும் ஒரே ஒரு இடத்துல கிடைக்கும். கோயத்துல பானிபூரி எல்லாம் கிடைக்குது. பானிபூரி கிடைக்குமாமா? எவ்வளவு கேடி ஆகும்? எத்தனை பீஸ் இருக்கு? ரூபா தினாருக்கு அஞ்சு பீஸ் ரூபா தினாரு. ரூபா தினார்னா 55-60 ரூபாய் வரும் அஞ்சு பீஸ். இப்ப பானிபூரியோட ரேட்லாம் என்ன அப்படிங்கறதே கீழே அப்படியே எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் பானிபூரி வரைக்கும் சாப்பிட்டதுல வடப்பாவை சாப்பிட்டுருக்கேன். பானிபூரி நான் சாப்பிட்டதுல ரொம்ப நாள் கழிச்சு இப்ப நானே ட்ரை பண்ணி மும்பை ஸ்டைல் எல்லாம் விட ஸ்னேகாவோட ஸ்டைல் தான் பெருசு அப்படிங்கறத நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். இதே மாதிரி உங்களுக்கு எல்லாம் ஏதாவது ஃபேமஸ் ஃபுட்ல ஏதாவது ஸ்டோரி இருக்குதா? உங்க ஹஸ்பண்டுக்கு அந்தந்த ஊர் ஃபேமஸ் ஃபுட் என்ன அப்படிங்கறதையும் அப்படியே மறக்காம கமெண்ட்ல தட்டி விடுங்க எல்லாரும். நம்ம அப்படியே ஜாலி ஃபன் ஃபேக்டரோட இந்த புளியதான் இவ்வளவு நேரமா, ஏன்னா நமக்கு அந்த பல்ப்பு வேணும். இது இங்க வாங்கின புளி, ஊர்ல இருந்து கொண்டு வந்த புளி காலி ஆயிடுச்சு. இது வந்து இங்க வாங்கின புளி, அதான் இவ்வளவு அரிக்குது. இல்லைன்னா அப்படியே போட்டுக்கலாம். கொஞ்சமா தான் பண்ண போறேன், ரொம்ப பண்ணி வச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுப்புல வச்சாச்சு, அது கூடவே நல்ல ஸ்பீட் இல்லாத பேரிச்சம்பழம், பேரிச்சம்பழத்தை போட்டுடலாம். அதுக்கப்புறம் வெல்லம் போடணும். வெல்லம் அங்க ஒரு பெரிய ஆள் தட்டிட்டு இருக்காரு. ஹேலின் வெல்லம் தட்டியாச்சா? கொண்டுட்டு வா, அப்பாட்ட இருந்து வாங்கி எடுத்துட்டு வா. இந்த இனிப்பு சட்னி நீங்க எதுக்குனாலும் வச்சுக்கலாம். நம்ம பேல் பூரி வேற எந்த பூரிக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஹெல்த்தி கூட, ஏன்னா புளி அது கூடவே பேரிச்சம்பழம், பேரிச்சம்பழம் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இதை பண்ணிட்டு நீங்க எல்லாத்துலயுமே மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். தேங்க்யூ ஹேடன். இங்க கொஞ்சம் சின்னதா கட் பண்ணுங்க. தட்டி தாங்கன்னு சொன்னா எவ்வளவு பெருசா தட்டி தந்துருக்காங்க பாருங்க. வெல்லம் உங்களுக்கு அழுக்கா இருக்கும், தூசி இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த வெள்ளத்தை தனியா காய்ச்சல கூட நம்ம போடலாம். இந்த வெள்ளம் கொஞ்சம் சுத்தமா தான் இருக்குது. அப்படியே பானிபூரி நல்லா தான் இருக்கும். அங்க அப்படியே லைன்ல நின்று அழகா ஒன் பை ஒன் தந்துட்டே இருக்காங்க. எவ்வளவு எத்தனை ரூபாய்க்கு எத்தனை பூரிமா கொடுத்தாங்க பாம்பேல? இப்ப வரைக்கும் அப்படிதான் இருக்கா இல்ல நீங்க சின்ன பிள்ளையில உள்ளதுல காய்க்காங்களா? நாங்க கல்யாணம் முடிஞ்சதும் போயிருந்தோம். கல்யாணம் முடிஞ்சதும் பாம்பேக்கு ஒரு 10 டேஸ் ட்ரிப் போயிருந்தோம். அப்ப வந்து நீ பானிபூரியே ஊர்ல ஒழுங்காவே சாப்பிட்டதீங்க, வா வா காமிக்கலான்னு முதல் நாளே நாங்க பானிபூரி சாப்பிட்டோம். நல்லா டேஸ்டியா தான் இருந்தது. ஒரு கை கொத்தமல்லி, ஒரு கை புதினா, கூடவே ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அப்புறம் புளிப்புக்கு வந்து நமக்கு வந்து அவங்க ரெசிபியில வந்து ஆம்சூர் பவுடர் போடுவாங்க, நம்ம வந்து லெமன் போட போறோம். ஆம்சூர் பவுடர்னா காஞ்ச மாங்காவோட இது, அதுதான் புளிப்புக்கு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம லெமன் போட போறோம். அப்புறம் உப்பு பெப்பர் இவ்வளவும் போட்டு நல்லா கிரைண்ட் வச்சு வச்சிருக்கத அப்படியே தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஃபில்டர் வச்சு ட்ரைன் பண்ணிக்கலாம். ட்ரைன் பண்ணி அது கூடவே நீங்கள் அரிக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டு நல்லா தண்ணியாக இந்த புதினா தண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. எங்களோட பானிபூரி சைஸ் தான் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, பட் கரெக்டாக அட்டம் பண்ணியிருக்கு. இதில் அடுத்து நாங்கள் பெருசாக பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம். நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ண ஈஸியாக இருக்கா? மாவு எந்த மாதிரி இதில் இருக்கணும் கொஞ்சம் டிப்ஸ் கொடுங்களேன் நம்ம வியூவர்ஸ்க்கு. நீங்கள் மூஞ்சி தானே காமிக்க மாட்டேன்னு சொன்னீங்க, பேசுங்க மாமா. மௌனு வருதுமா? கொஞ்சம் பேசுங்க. ஓடி பேர் பார்த்துங்க, பேசுங்களேன். சரி மாவு எப்படி இருக்குன்னு சும்மா எனக்கு சொல்லுங்க.
இல்ல இது உருட்டுன்னா வேண்டாமா உருட்டுன உருட்டுன நான் உருட்டுன ரொம்ப கொடூரமா வரும் நீங்க தான் உருட்டணும் இந்த மாதிரி உருட்டிட்டு நாம ஃபர்ஸ்ட் ஒரு பூரிக்கு ஒரு இத எடுத்தோம் அது வந்து ரொம்ப சின்னதாயிடு மத்தபடி கிறிஸ்பியா தான் இருக்குது இங்க பாருங்க இப்படி உடையுது அந்த அளவுக்கு கிறிஸ்பியா தான் இருக்குது இப்போ நம்ம வேற மூடி எடுத்து வச்சிருக்கோம் அதை வச்சி இவங்க எடுத்துட்டு இருக்காங்க இந்த பூரி பண்ற இது மட்டும் தான் கொஞ்சம் ரிஸ்க் ஆனது மாவு கொஞ்சம் டைட்டா இருக்கும் நல்லா அழுத்தி பண்ணுங்க மத்த ஸ்டெப்ஸ்லாம் ரொம்பவே ஈஸியா இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மளோட பானிபூரி ரெடி ஆயிடும் லபக் லபக்னு சாப்பிடலாம் இது கொஞ்சம் பெருசு நினைக்கிறேன் பரவாயில்ல பெருசா இருந்தாலும் பரவாயில்ல நம்மள்கிட்ட அதுக்கே அதை விட கரெக்டான ஷேப்ல நம்மள்கிட்ட பாத்திரம் இல்லை நம்மளே நாலஞ்சு பாத்திரம் தான் வச்சிருப்போம் அதில் எங்க போய் தேட அந்த கிளாஸ் கட்டாக இருக்குமோ கிளாஸ்ல வந்து பண்ணலாம் ஆனால் கிளாஸ் வச்சு கட் பண்ண கரெக்டாக இருக்காதுங்க அங்கே கொஞ்சம் பெரிய வட்டமும் இல்லை பொறிச்சா கரெக்டாக இருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையும் இது பண்ணிட்டு ஒவ்வொரு பீஸாக போட்டு நம்ம எண்ணெய் சூடாக இருக்குது எண்ணெயில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பூரி ரெடி இதை வந்து நம்மளோட புதினா தண்ணி அப்புறம் அப்படியே இங்கே இனிப்பு சட்னிக்கு நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் அரைச்சி ரெடி பண்ணால் போதும் இந்த வேஸ்ட் ஆனதையும் சேர்த்து அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி மொத்தமாக எடுத்துடணும் இப்படி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டியாக பானிபூரி வந்துடும் மொத்தமாக அதையும் இது பண்ணி வச்சுருந்தீங்களா ஒரே தடவை போட்டு எடுத்துடலாம் மொத்தமாகவே மீதி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு பானிபூரி என்ன போடும்போது காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கடலை மிக்சர் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உருளைக்கிழங்கை வந்து பாயில் பண்ண உருளைக்கிழங்கு கூட கொஞ்சமாக வெள்ளை கொண்ட கடலை போட்டுட்டு அப்புறம் சாட் மசாலா கொஞ்சமாக போட்டு உப்பு போட்டு பச்சையாக நறுக்கின வெங்காயம் அப்புறம் கொத்தமல்லி இலை எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதை தான் நம்ம அந்த பானிபூரிக்குள்ளே வைக்க போகிற ஸ்டஃபிங் இந்த பூரி கொஞ்சம் பெரிய சைஸ் பூரியாக இருக்குது பட் வி காட் த கிரன்ச்சினஸ் இப்போ இந்த கிளாஸ் வச்சு பண்ணலான்றது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பானிபூரி எல்லாம் பண்ணியாச்சு எங்கள் பானிபூரி ரெண்டு சைஸில் பண்ணியிருக்கேன் பெருசாக ஒன்று சின்னதாக ஒன்றுன்னு பண்ணியிருக்கேன் சின்னது தான் நிறைய இருந்தது நிறைய பண்ணியிருக்கேன் நமக்கு சைஸ் இது கிடைக்கலனால அதே மாதிரி ஹெயின் வந்து இந்த குட்டியாக இருக்கிறது ரொம்ப சாப்பிட்றா நல்லா அதனால் நல்லா அங்கே பாருங்கள் உடைக்கணும் இப்படி அந்தளவுக்கு கிரன்ச்சியாக இருக்கணும் இல்லை கொஞ்சமாக ஃபஸ்ட்டு நம்மளோட இந்த உருளைக்கிழங்கு கலவை இருக்கலாம் அது நம்ம பண்ணிக்கலாம் ஒரிஜினலாக மும்பை பானிபூரியில் வந்து பொட்டேட்டோ வைக்க மாட்டாங்களாம் வெறும் கடலை மட்டும் அவிச்சு அப்படியே வைக்கிறாங்க மஞ்சள் பட்டாணி இருக்குல்ல அது அல்லது பயிர் கூட வைக்காங்களாம் நான் பார்த்த வீடியோவில் பொட்டேட்டோ வச்சுருந்தாங்க ஸோ நான் பண்ணியாச்சு கொஞ்சமாக ஆஹா ஃபைனலாக சாப்பிட போகிறோம் ரொம்ப நாள் கழிச்சு பானிபூரி சாப்பிட போறேன் இது என் வாய்க்குள்ள போகுமான்னு தெரியல உள்ளே பாருங்க எப்படி இருக்கா ரொம்பவே சூப்பரா இருக்க கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் பண்ண வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது இந்த பூரி பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது பூரி ரெடிமேடாக கிடச்சுன்னா மற்றதுலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் வீட்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது சட சடன் ஏதாவது பார்ட்டி யாராவது வீட்டிலலாம் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக பண்ணலாம் ஹெல்த் எப்படி இருக்குது பார்க்கும் நல்லாக்கா சொல்ல எல்லாத்தையும் இங்கே பின்னாடி வந்து பேசணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த லாக்டவுனில் கண்டிப்பாக பானிபூரியாக இருக்கா சாப்பிடும் போல இருந்தால் கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்போ போல தான் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன் பை பாய்